பச்சிப்பாஸ் காலேஜ் வழக்கில் என்ன உத்தரவு போனாங்க? அதுக்கப்புறம் என்ன வந்து இன்றைக்கி என்ன நடந்தது? இல்லை, நேற்று வந்து நேற்று முந்தானேத்தும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. 2013, 2014, 2015 அந்த சமயத்தில் அப்பாயின் பண்ண எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் பச்சையப்பா ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டு அப்பாயின் பண்ண அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய முறைகள் இருக்கிறதுனால அது சொல்லி அந்த அடிப்படையில் வந்து என்டையர் செலெக்ஷன் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 254 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அப்பாயின்ட் இருக்கு, 3 செலெக்ஷன்ஸ் அவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல் ஆகுது. ஏன்னா அவங்க ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஏற்கனவே இது சம்மந்தமாக வந்து இன்ட்ரீம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜஸ்டிஸ் பி சண்முகம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜி விசாரணைக்கு எடுத்ததுக்கப்புறம் இவங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்து டைரெக்டாக காலேஜ் எஜுகேஷன் வந்து அஸ் கண்டக்டட் சம் வெரிஃபிகேஷன், எல்லாம் எஜுகேஷன் பாலிசி வெரிஃபை பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறப்போ இது வந்து செலெக்ஷன் சரியான முறை நடத்தப்படலைன்னு தெரியுது. அதனால் இது அதிகப்படியான குறைபாடுகள் இருக்கிறதுனால இதில் வந்து இதில் யார் கரெக்டாக செலக்ட் ஆனவங்க யார் சரியாக செலக்ட் ஆகலைன்னா செக்ரிகேஷன் பண்ண முடியாது. அதனால் என்டையர் செலெக்ஷனையும் நான் வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி அது உத்தரவு போட்டிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன அப்பீல் பண்ணதா? இல்லை, அதுக்கு வந்து அப்பீலுக்கு வந்து ஏன்னா இப்போது நிறைய பேர் இதில் 100 பேர் அதில் பார்ட்டியே இல்லை வழக்கில், அவங்களோடும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த நோட்டீஸ் இது வரைக்கும் வரல, ஃபோக்கஸ் நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்க்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அடுத்தாப்பில் வந்து இதில் அந்த ரிப்போர்ட்லேயே வந்து நிறைய தவறுகள் இருக்குதுன்னு இவங்க சுட்டி காட்டணும்னு விரும்புகிறாங்க மனுதாரர்கள் ஆளு. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறதுனால அவங்க செலக்ட் ஆனது வந்து செலெக்ஷன் கமிட்டி கான்ஸ்டியூட்டட் ஆஸ் பர் யூஜிசி நாம்ஸு. அதுக்கப்புறம் அதுலேயே யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் இருக்காங்க, கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்துருச்சு. ஏற்கனவே 2017 வந்து டைரக்டாக காலேஜ் எஜுகேஷன் இதை வெரிஃபை பண்ணி சில கம்ப்ளைண்ட் வந்தப்போ கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பியும் அதே டைரக்டாக காலேஜ் எஜுகேஷன் இன்னொரு ரிப்போர்ட் இப்போ வந்து வெயிட்டேஜ் மார்க்கை வந்து சரியில்லை, அது கொடுத்தது அந்த கொடுத்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா அடாப்ட் பண்ணி போடுறாங்க. இதன் அடிப்படையில் இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அப்பீலில் கேட்கணுங்கிறத நான் அப்பீல் ஃபைல் பண்ணுறதா இருக்கும். இன்றைக்கி எதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம் சார்? இல்லை, இன்றைக்கி ஆர்டர் காப்பி இன்னும் வரலை. அதனால் வந்து ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் அதை ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு தானே கரெக்டாக இருக்குது. அதனால் அது என்ன இது வரைக்கும் ஆர்டர் காப்பி வரல, அந்த பிறகு தான் அந்த பிறகு தான் அந்த சீனியர் அட்வகேட் திலகவதி மேடமும் சொன்னாங்க ஆர்டர் காப்பி அந்த பிறகு தான் ஆர்டர் அப்பீல் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். இப்போ இன்றைக்கி ஏசிஜே பெஞ்சில் சில அப்ளை பண்ணி அவங்க வந்து ஆர்டர் காப்பி வந்த பிறகு போடுங்கன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு. ஆமாம், அப்படி தான் சொன்னார், அவர் தான் சொன்னார். அப்பீல் ஆர்டர் காப்பி வந்த பிறகு தான் அப்பீல் போட முடியும் அப்படின்னு. ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் அப்பீல் போட முடியும், அதுதான் கரெக்ட். முடியாது, அப்போ தான் ஆர்டர் காப்பியில் என்ன எழுதியிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டு தெரியும். தெரிஞ்சுக்கா தான் கரெக்ட். அப்பீல் வந்து அப்புறம் திங்கள் ஃபைன் பண்ணால் டியூஸ்டே வெட்னஸ்டே வரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டர் காப்பி அதுக்குலாம் வந்ததுன்னா வந்ததுன்னா மண்டே டியூஸ்டேவில் அப்பீல் பண்ணிடலாம் கண்டிப்பாக. சரி, இதனால் நிறைய இப்போ காலேஜஸ் நிறைய குழப்பம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்பீல் பண்ணுவோம். நல்லா எல்லா வேலை வழக்கறிஞருமே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்றைக்கி எஸ்எம்ஜி நீதிபதிகிட்ட போய் அவங்க ஏஜிஓடி சர்வா மென்ஷன் பண்ணாங்களா? ஜட்ஜி இது ஓரலாக தான் சொன்னாங்க, வந்து இது பண்ணுங்க. எனக்கு தெரியல. அப்போ அப்பீல் வந்தால் தான், அப்பீல் வந்து அடுத்த வாரத்தில் என்றைக்கு வரும்னு தெரியாது. ஆமாம், திங்கக்கிழமை ஃபைல் பண்ணிங்கன்னா மண்டே டியூஸ்டே இது டியூஸ்டே வெட்னஸ்டே அதுக்கப்புறம் தான். நிறைய பேர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து அப்பீல் போடுவோம்னு. தேங்க்ஸ்.